இப்போ வந்து லக்ன அதிபதி கூட அதிர்ஷ்டத்தை நம்ம பார்க்கலாம். லக்ன அதிபதி கூட உங்களுடைய அதிபதி கூட வந்துட்டேனாக்கா சூரியன் உட்காந்துட்டார்னா சூரியனை வணங்குங்க, சந்திரன் உட்காந்துட்டார்னா சந்திரன், செவ்வாய் உட்காந்துட்டார்னா செவ்வாய், புதன் உட்காந்தார்னா புதன், குரு உட்காந்தார்னா குரு, சுக்கரன் உட்காந்தா சுக்கரன், சனி உட்காந்தார்னா சனி, ராகு உட்காந்தார்னா ராகு, கேது உட்காந்தார்னா கேது. இப்போ உங்களுடைய லக்ன அதிபதி கூட யார் உட்காந்துருக்காங்களோ அவங்கள நீங்கள் வழிபட்டாலே போகும். அது எந்த கிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது ரொம்ப நல்லது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுடைய அதிர்ஷ்டத்தினுடைய கிரகம் அப்படின்றது வந்து இது தான் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இப்படி நீங்கள் வணங்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களை வந்து நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு கிரகமாக பார்க்கும்போது ஏழாம் இடத்துல வந்து இந்த கிரகங்கள் வந்து உங்களோட லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்து எந்த கிரகம் உங்களை உங்கள் லக்னாதே அதிபதியை பார்க்குதோ அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது பாவ கிரகமாக இருக்கக்கூடாதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? எதிர்காலம் அப்படின்றது வந்து ஒன்று பார்க்கலாம். எதிர்காலம் என்பது வந்து நம்மளுடைய லக்னம், இப்போ வந்து லக்னம் அதிபதி, ராசி அதிபதி, இந்த அதிபதி கூட வந்துட்டு நமக்கு வந்து என்னாக்கா வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி, ஐந்தாம் அதிபதி, ஒன்பதாம் அதிபதி, பதினொன்றாம் அதிபதி, இவங்கெல்லாம் வந்துட்டு உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா, அதாவது பிறந்த கால ஜாதகத்துலேயும் சரி இல்லை கோச்சார ரீதியாக உட்கார போகிறாங்கனாலும் இவங்கெல்லாம் உட்காடுறாங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒரு எதிர்காலத்தினுடைய திட்டத்தை வந்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போது வந்து என்னன்னாக்கா லக்னத்தில் ரெண்டாம் இடத்ததிபதி உட்காந்தாலோ, அஞ்சாம் இடத்ததிபதி உட்காந்தாலோ, ஒன்பதாம் இடத்ததிபதி உட்காந்தாலோ, பதினொன்றாம் இடத்ததிபதி உட்காந்தாலோ, அவங்களெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு இப்போ எதிர்காலமே இல்லை அப்படின்னு நினச்ச நீங்கள் உங்களுக்கு எதிர்காலம் கண்டிப்பாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும் அப்படின்றத வந்து நாம் வந்து சொல்லலாம், ஓகேங்களா? இது வந்து எதிர்காலத்தினுடைய ஒரு அமைப்பினுடைய ஒரு அமைப்பு. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு இப்போ உங்களுடைய ஜாதகம் திருமணம் எப்போ நடக்கும்ன்ற காலம் திருமண காலம் இல்லை திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை பற்றி திருமண வாழ்க்கை பற்றி நிறைய பேசிட்டீங்க. ஆமாம், இப்போ வந்து என்னக்கா வந்து நமக்கு வந்துட்டுன்னா ஒரு பிறந்த கால ஜாதகத்துக்கும் ஒரு கோச்சார ஜாதகத்துக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் ஒரு மீன லக்னம் வச்சிங்களேன், ஒரு மீன லக்னம் அப்படின்னாக்கா வந்து இப்போ மீன லக்னத்திற்கு வந்து உங்களுடைய அதிபதி அப்படின்றத வந்து இப்போ வந்து குரு அப்படின்னு வச்சிங்களேன், உங்களுடைய ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து சந்திரன் இருக்குது, இதுதான் வந்துட்டுனாக்கா ராசி அதிபதி, ஓகேங்களா? ராசி அதிபதி இது லக்ன அதிபதி. அப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா குருவையும் அதேமாதிரி வந்து சந்திரனையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த ரெண்டு பேரும் வந்துட்டு கோச்சார ரீதியாக எங்கே ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கிறாரோ அதன்படி தான் உங்களோட வாழ்க்கை நிலை அப்படின்றத வந்து மாறும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து என்னாக்கா குருவையும் நீங்கள் கவனிக்கணும், சந்திரனையும் கவனிக்கணும். அப்போ உங்களோட ராசிநாதனையும் லக்னநாதனையும் கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு உதாரணத்தை சொல்றீங்க,
எதுமாதிரி சம்பவங்கள் நடக்கும்? இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லக்னாதிபதி குரு வந்து இப்போ வக்கர நிலையில் இருக்கார். அதே மாதிரி ராசியாதிபதி அப்படின்றவர் வந்து இங்கே இருக்கிறார் சூரியன். ஓகேங்களா? இப்போ சூரியன் இருக்கும்போது இப்போ வந்துட்டு என்னாக்கா, இப்போ லக்னத்து அதிபதி வக்ரமாக இருக்கிறதுனால இந்த மீன லக்னக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாகவே குரு வக்ரமாக தான் இருக்குது. அப்போ அந்த மீன லக்னக்காரங்க என்ன பண்ணாலுமே வந்து சக்ஸஸ் ஆகாது. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கோபம் வரும். அதே மாதிரி வந்துட்டுனாக்கா ஏதோ ஒன்று செஞ்சாலும் வந்துட்டு பதட்டம் வரும். அதே மாதிரி வந்து அவங்க வந்து மீனலக்னக்காரங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழலாமா வேண்டாமா அப்படின்ற அந்த ஒரு இது வரும். ஆனால் இவங்களுக்கு வந்து 30/12/2023 இவங்களுக்கு அந்த கெட்ட நேரம் அப்படின்றது வந்து போயிடுது. ஏன் வக்ர நிலை வந்து மாறுது, வக்ர நிவர்த்தி ஆகுது. அப்போது மீனலக்னக்காரங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு வந்துட்டுனாக்கா இந்த மாதிரி டென்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டுனாக்கா புரிதல் இல்லாத ஒரு கோபம், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, உங்களுடைய லக்ன அதிபதி வக்ரமாகவும் கூடாது, நீச்சமாகவும் கூடாது, மறைவும் கூடாது. அதே மாதிரி உங்களோட ராசியாதிபதியும் வக்ரமாகக்கூடாது, நீச்சமாகக்கூடாது, மறையக்கூடாது, பாதகாதிபதி கூட சேரக்கூடாது. அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இப்போ மீன லக்னக்காரங்க சனி இருக்கா, இந்த இடத்துல குரு இருக்கா, நடந்தால் பாவகத்திரி யோகமாக மாறி போச்சு. அப்போ வந்து என்னாக்கா லக்னத்தில் வந்து சனி இந்த பக்கம், குரு இந்த பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டு பாவகத்திரியாக சேரும்போது மீனலக்காரக்காரங்க வந்து கரும்பு ஜூஸ் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் வந்துட்டேன்னா இந்த லக்னத்திற்கு வந்து விடிவு காலம் அப்படின்றது வந்து இன்னொரு இன்றைக்கி ஆயிடுத்து இன்னொரு 3 நாள் தான் அப்படின்றத வந்து சொல்லலாம். அப்போது மீன ராசி மீன லக்னத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கிரகமும், 9 கிரகமும் நமக்கு வந்து எப்போ வக்ரமாகுது, எப்போ நீச்சமாகுது, எப்போ மறையுது, எப்போ வந்துடுனாக்கா பாபகிரகத்தோடு சேருது அப்படின்றத வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம சனி குரு மட்டுமே எடுத்துக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு ஜாதகத்திற்கும் ஒரு லக்னம், 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடம் அப்படிலாம் போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்துட்டுனாக்கா எப்போ நமக்கு நம்ம இந்த இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னத்துக்கு லக்னத்துக்குரியவன் ரெண்டில் உட்காந்துருக்கிறான், நல்லது தான். ஆனால் அது வக்ரத்தில் இருக்குது, என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்போ வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம் எல்லாமே பாதிக்கப்படும். அப்போ அது வந்து நிவர்த்தி ஆக போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதே செவ்வாய் லக்னம் வச்சுக்கலாம், செவ்வாய் லக்னத்துக்கு வந்து வக்ரமாச்சு அப்படின்னா செவ்வாய் வந்து வக்ரமானால் இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆகும். ஆக மொத்தத்தில் ஒரு ஒரு லக்னத்திற்குமே ஒரு ஒரு மகத்துவம் உண்டு. அந்த லக்னாதிபதி எப்போவுமே வக்ரமாகக்கூடாதுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன கேள்வி,